நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான ரெண்டு அப்டேட்டை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா யமகா அப்படின்னு சொன்னாலே வந்து R15 பைக் தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதுலேயும் வந்து அந்த 150cc செக்மெண்ட்டில் வந்து ஃபுல் ஃபேட் பைக்கில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு பைக்கும் வந்து R15 தான். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே இந்த பைக் வந்து ஃபேமஸாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு ரெண்டு கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேசிங் ப்ளூ லிவரி மற்றும் மேட் பிளாக் சொல்லிட்டு ரெண்டு கலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கலரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே விற்பனையில் வந்து இருக்குது. இந்தியாவில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால மலேசியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டாக கிராஃபிக்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து சமீபத்தில் தான் வந்து நம்மளே வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. புதுசாக ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஷோரூமில் உட்காந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து கலரில் வந்து வேணும், என்ன மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக்கை நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியை கஸ்டமைசேஷன் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா இப்போ தான் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு பிரியர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு இமேஜை வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த இமேஜ் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு. அதாவது வந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் வந்து ஸ்கிராம்ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து இருக்குது. 650cc ரகத்தில் வரக்கூடிய ஒரு பைக்கு. அந்த பைக்கை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. ஆனால் ஸ்கிராம்ப்ளர் பைக்கை அப்படியே வந்து ஒரு எண்டூரோ பைக்குக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து மாற்றிருக்காரு. எண்டுரோ பைக் அப்படின்னா ஒரு மலைப்பாதையில் சாகச பயணங்களுக்கு தான் வந்து அந்த பைக்கை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஸ்கிராம்ப்ளரில் இருந்து முன்னாடி வரக்கூடிய ஃபெண்டரை வந்து மாற்றிருக்காரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து டயர்ஸ் வந்து ஆஃப் ரோட் டயர் கொடுத்துருக்காரு. ஸ்போக் வீல் வந்து வருது. பைக்கு வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காருனா ஸ்கிராம்ப்ளர் பைக் தான். ஆனால் வந்து முழுக்க முழுக்க சாகச பயணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து ஆல்ட்ரு பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் வந்து இந்த 650cc மார்க்கெட்டில் வந்து அதிகமான கவனம் வந்து செலுத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த ராயல் என்ஃபீல்டு பிரியர் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காரோ அதே டிசைனில் பைக் வந்தால் கூட ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து அதற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.